கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, கர்த்தர் கொடுத்திருந்த இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை உள்ள கரம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் உங்களுடைய கண்களில் கிருபையும் ஆண்டவரே மனுஷருடைய தயவை நீங்கள் கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய தயவெல்லாம் கடந்து போக பண்ணின தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த சமாதானத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் கொடுத்த ஒத்தாசைகளுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய், நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். சுகமெல்லாம் ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இப்பொழுது மறைந்து மரியாமலை செய்த எந்த பாவமாந்தாலும் உங்கள் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அதிகாலை எழும்பி மேப்பாடி மகிமைப்படுத்தி உங்களுடைய வேத வசனத்தை தியானிக்க, வேத வசனத்தின் வழியாக கர்த்தர் பேசுவீராக. சொப்பன நல்ல சொப்பனத்தையும் தரிசனத்தையும் கர்த்தர் தருவீராக. இயேசு சுவாமி, காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. ஆண்டவரே ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு உடைய புதிய கிருபையினால் நிரப்புங்க. வாழ்நாள் எல்லாம் கழிக்குறந்து மகிழும்படியா உடைய புதிய கிருபையினால் ஆசீர்வதிங்க இயேசப்பா. இந்த நாளில் நீர் கொடுத்த வாக்கின்படியே ஒவ்வொரு குடும்பமும் நீதியினால் ஸ்திரப்பட்டு இருக்கட்டும்ப்பா. ஆண்டவரே சத்துருவினால் வருகிற பயங்கள், திகில்கள், ஆண்டவரே கொடுமைகள், இது எதுவும் ஜெபிக்கிற குடும்பத்தை அணுகாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சுற்றிலுமாய் வேலியடைச்சு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எதிர்பார்க்குற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஜபங்களுக்கு பதில் கொடுத்து உங்கள் நாமத்தை உயர்த்துங்க. ஜெபிக்கிற குடும்பங்களை மற்றவர்களுக்கும் ஜெபிக்கிற குடும்பங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி கர்த்தர் கனப்படுத்தி ஒவ்வொரு குடும்பத்தையும் மேன்மைப்படுத்துவீராக. ஆமேன்.